நண்பர்கள் அனைவர்களுக்கும் காலை வணக்கங்கள். இன்றைய தினம் என்னுடைய தோட்டத்திலிருந்து இந்த காணொளி பதிவை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனந்தம் அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். தற்சமயம் தோட்டத்திலிருந்து நான் சில காய்கறி வகைகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இதில் முக்கியமாக 4 மாதமாக இந்த இஞ்சி, இது வந்து இஞ்சி, நார்மல் இஞ்சி வகை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல சிறப்பாக நன்றாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 1-2 மாதத்திற்குள் அதை அறுவடை செய்யலாம் என்று நினைக்கிறேன். பராமரித்து வருகிறேன். அதன் பின்னர் இந்த செடியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவும் இஞ்சி வகைதான். இது மாங்காய் இஞ்சி என்று சொல்வார்கள். அற்புதமான செடி. இதில் மாங்காய் இஞ்சி கிழங்குகள் 6 மாதம் 7 மாதம் பிறகு நன்றாக செழிப்பாக உருவாகும். அதன் பின்னர் அதை நாம் அறுவடை செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றாக பாருங்கள், மாங்காய் இஞ்சி நிறையா கடையிலிருந்து மாங்காய் இஞ்சி வாங்கி வந்து தோட்டத்தில் 4-5 மாதம் முன்னர் தோட்டத்தில் நட்டு அதை பராமரித்து வந்து கொண்டிருக்கிறேன். இன்று நன்றாக வளர்ந்து வந்திருக்கிறது. இந்த பக்கமும் பார்க்கலாம் நீங்கள். எல்லா இடத்திலும் மாங்காய் இஞ்சி நன்றாக செழிப்பாக இருக்கிறது, தோற்றமளிக்கிறது. இந்த பக்கமும் மாங்காய் இஞ்சி சில செடிகள் வைத்திருக்கிறேன், அதுவும் நன்றாக வருகிறது. இந்த பக்கத்தில் மாங்காய் இஞ்சி போன்று தோற்றமளிக்கும் மஞ்சள் செடி பிரமாதமாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 1 மாதத்திற்குள் இதை அறுவடை செய்து அதிலிருந்து மஞ்சள் எடுக்கலாம். இதை தவிர கத்திரிக்காய் செடி நன்றாக வந்து கொண்டிருக்கிறது. வளர்ப்பையில், குரோ பேக்கில் நன்றாக வருகிறது. இதுவும் கத்திரிக்காய் செடிதான். இதிலும் 3 கத்திரிக்காய் செடிகள் சிறப்பாக வருகிறது. நிலத்திலும் கத்திரிக்காய் செடி வைத்திருக்கிறேன். இதுவும் நன்றாக வருகிறது, வளர்கிறது. தூரத்திலிருந்து தோட்டத்தை உங்களுக்கு நான் அமைக்க ஆசைப்படுகிறேன். மழை பெய்ததில் பசுமையாக உள்ளது. இதுவும் கத்திரிக்காய் செடி தான். மிக பழமையான செடி. கிட்டத்தட்ட 2 வருடங்களாக இந்த குரோ பேக்கில் வளர்ந்து வருகிறது. நிறையா கத்திரிக்காய் காய்த்து பலன் அளித்துள்ளது. இது வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் செடி நிறைய இது வரைக்கும் காய்த்து பயனளித்துள்ளது. மறுபடியும் பூத்து காய்க்கிறது. இந்த காணொளி, இந்த தோட்ட காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.